ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshaya.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் கொஞ்சம் கூட எண்ணெயை சேர்க்காமல் சாதத்துக்கு நல்ல சூப்பரான காரசாரமான சைட் டிஷ், நல்ல டிஃப்ரெண்ட்டான சுவையில் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளவு செஞ்சாலும் உடனேவே காலி ஆகிடுங்க, அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யத்துன்னு பார்க்கலாம். இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு ஃப்ரை பண்ணில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை இருந்ததுன்னா அதை அப்படியே கடைசியாக சேர்த்து வறுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா செவர வறுத்துக்கங்க. எந்த அளவுக்கு இதை நல்லா செவர வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்ல மணமாகவும் சாப்பிட நல்ல சுவையாகவும் இருக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுபட்ட பிறகு இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இதோட கால் டீஸ்பூனில் பாதி அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கங்க. ஒரு 10 வெந்தயம் தான் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு வெந்தயம் சேர்த்திங்கன்னா போதும், நல்ல மணமாக சுவையாக இருக்கும். இப்போ அதெல்லாம் சேர்த்து நல்லா வறுபட்ட பிறகு இப்போ இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்திங்கன்னா போதும். கூடவே ஒரு 10 வரமிளகாய் சேர்த்துட்டு இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா அதோட வறுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்திங்கன்னா ரொம்ப செவந்துராமல் கரெக்டான பதத்துக்கு வறுபடும். இதை வறுக்கிற நேரம் தாங்க அதிகம் எடுக்கும், மற்றபடி இதை செய்யறது ரொம்ப ஈஸி. இப்போ இந்த அளவுக்கு எல்லாம் வறுபட்ட பிறகு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்து ஒரு முறை கலந்து விடுங்க. அந்த சூட்லேயே நல்லா வறுபட்டுடும், இது அப்படியே நல்லா ஆறட்டும். இப்போ இதோட சேர்க்கறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை ஓடு நரம்புலாம் இல்லாத அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கங்க. கூடவே இதில் அரைக்கப்பு அளவுக்கு நல்ல சூடான தண்ணீர் ஊற்றி அப்படியே ஊற விட்டுடலாம். இது ஊறின பிறகு நம்ம பிறகு சேர்த்துக்கலாம், அப்படியே ஊறட்டும். இப்போ மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன், அதில் நம்ம வறுத்து ஆற வச்சது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நல்லா ஆற விட்ட பிறகு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கங்க. எல்லாத்தையும் இது மாதிரி சேர்த்துட்ட பிறகு இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க. ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணிலாம் எதுவும் சேர்க்காமல் இதை நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது மாதிரி அரைச்ச பிறகு இப்போ இதில் நம்ம சுடு தண்ணியில் ஊற வச்ச புளியை அப்படியே தண்ணியோடே சேர்த்து அரைச்சிக்கலாம். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ராலாம் தண்ணி சேர்க்க தேவையில்லைங்க, இந்த புளி தண்ணியை மட்டும் ஊற்றி அரைச்சிங்கன்னா போதும், கரெக்டான பதத்தில் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை தாளிக்கலாம் வேண்டியதில்லை. இதில் ஃப்ரெஷ்ஷான வெங்காயம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்துட்டு சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்கும். எவ்வளவு செஞ்சாலும் காலி பண்ணிவிடுவாங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு நாள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி சூடான சாதத்தில் ஒரு டீஸ்பூன் போட்டு இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் இல்லாட்டி நெய் விட்டு பிசைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த காரசாரமான துவையல் ஒன்று இருந்தால் போதுங்க, குண்டான் சோறு வச்சாலும் காலியாகிடும். நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ஈஸியான சைட் டிஷ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.